வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ செய்ய போகிறது வெண்பொங்கல். அதுக்கு தேவையானவை பச்சரிசி ஒரு கப், பாசிப்பருப்பு அரை கப், அரை கப் ரீஃபைண்ட் ஆயிலும் நெய்யும் கலந்து அரை கப் எடுத்துக்கணும். முந்திரி ஒரு 2 ஸ்பூன் உடச்சி எடுத்துக்கணும். சீரகம் 1 ஸ்பூன், இஞ்சி துருவியது 1 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை 1/10 இலை. இப்போ நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு பாசிப்பருப்பு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துட்டு அரிசியோடையே சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். அரிசியும் பாசிப்பருப்பும் 1 மணி நேரம் ஊற வச்சிட்டோம். இப்போ 4 கப் தண்ணி விட்டுக்கணும். பொங்கலுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு கலர் கலரி விட்டு மூடி வச்சிடலாம். 4 விசில் வரணும். நாலு விசில் விட்டு எடுத்துட்டோம். இப்போ பெரிய குழிக்கரண்டி வச்சு இந்த சாப்பாடை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் நெய் கலந்தது போட்டுக்கணும். முந்திரி பருப்பு முந்திரி வறுபட்டுச்சு. சீரகம், மிளகு, இஞ்சி துருவல், கருவேப்பிலை, தேங்காய் போட்டுக்கணும். நல்லா கிளறிக்கணும். இப்போ இந்த அளவு நம்ம கிளறி எடுத்துக்கிட்டோம். பொங்கல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சோண்டு நெய் போட்டு வெண்பொங்கல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thank you.